சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷனின் அடுத்த கட்ட முயற்சியாக ஈரோடு மாநகரில் இயங்கி வரும் ஸ்டார் டிஸ்கோசஸ் என்ற அமைப்புடன் இணைந்து நமது பயிற்சி மையத்தை ஈரோடில் தொடங்க முடிவு செய்துள்ளோம். இந்த பயிற்சி மையமானது ஈரோடு மாநகரில் கோபி தாலுகாவில் வெள்ளியங்காட்டு புதூர் குறவன்பாளையம் பஸ் ஸ்டாப் அருகில் இயற்கையிலேயே வேரில் இருந்தே மருத்துவ குணங்களுடன் நிறைந்த 7 கிளைகளை உடைய வேப்பமரம் வரவேற்க அமைந்த நாவல் தோட்டத்தில் இந்த பயிற்சி மையத்தை வருகின்ற 30/7/2023 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்க முடிவு செய்துள்ளோம். இந்த 8 மணிக்கு நடக்கவிருக்கும் பூமி பூஜையில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி சாலை மற்றும் அடிப்படை வசதிகள் அமைக்க உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த 7 கிளைகளை கொண்ட வேப்பமரம் என்பது சப்த ரிஷிகளின் ஆசீர்வாதம், சப்த கன்னிகளின் ஆசீர்வாதம் மற்றும் மனிதனின் 7 பிறவி, 7 குணங்கள், 7 ஸ்வரங்கள், 7 உலகங்கள் ஆகியவற்றின் ஆசீர்வாதத்தை பெறுவது போல் அந்த இடம் அமைந்ததால் நாம் நமது பயிற்சி மையத்தை அந்த சூழலில் அமைக்க முடிவு செய்துள்ளோம். இந்த அரிய வாய்ப்பிற்கு நீங்கள் அனைவரும் என்னுடன் இணைந்து ஈரோடு மாநகரில் நமது கிளை மென்மேலும் வளரவும், அங்கு வந்து நீங்கள் பயிற்சி செய்யவும், உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் மீண்டும் அழைக்கின்றேன். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தகவல் அதிக இரத்த அழுத்தம் மற்றும் குறைந்த இரத்த ஓட்டம். அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா ஔவையார் ஆத்திச்சூடியில கூறிய 13 விதமான போதனைகளையும் நாம் நம் வாழ்வில் பின்பற்றினாலே நமக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்றார். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய போதனை 11வது போதனை, ஓதுவது ஒளியேல். இந்த ஓதுவது அப்படிங்கிறது என்னன்னா இறை வழிபாடுன்னு மட்டும் நாம எடுத்துக்க கூடாது. நாம ஒரு நிறுவனத்துல வேலைக்கு போறோம், அந்த வேலையை ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சக நண்பர் அவர்கிட்ட இருந்து நாம அந்த வேலை தொடர்பான அறிவை பெற வேண்டும். அதுக்கு நாம கொஞ்சம் கூட தயங்க கூடாது, அவர் மீது பொறாமையும் கொள்ளக்கூடாது. வேலை தொடர்பா ஒரு அறிவு நமக்கு எங்க இருந்து கிடைச்சாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம அந்த அறிவை ஏத்துண்டாலே நமக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். ஏன்னா இந்த இரத்த அழுத்த நோய் அப்படிங்கிறது நோய் அல்ல, அது குணாதிசயங்களை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு இரத்த அழுத்த நோய் நாம பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் இருந்து வருது அப்படின்னு பார்த்தா அதற்கான காரணம் என்னன்னா நாம செய்யக்கூடிய அந்த வேலை தொடர்பான அறிவை சக ஊழியருடன் சக தொழிலாளியுடன் பகிர்ந்து கொண்டு பெற வேண்டும். அப்படி அந்த அறிவை பெற்றாலே நமது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதைத்தான் ஆத்திச்சூடியில சூட்சுமமா ஔவையார் சொல்லியிருக்கார். இந்த உண்மையை உணர்ந்த நாம் இன்று முதல் நாம் செய்யும் பணியில் அந்த பணி தொடர்பான அறிவை பெற அதற்காக ஓதுவது ஒளியே என்ற கொள்கையை பின்பற்றி அந்த அறிவானது எந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதரிடமிருந்து கிடைத்தாலும் அவர் மீது பொறாமை கொள்ளாமல் தயங்காமல் அந்த அறிவை பெற்று நம் வேலையையும் வெற்றிகரமாக செய்து முடித்து
நமது இரத்த ஓட்டத்தையும் சீராக்கி ஆரோக்கிய யுகம் அமைப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். மேலும் வருகின்ற புதன்கிழமை இரவு 8 மணிக்கு கூகுள் மீட் ஆப் மூலம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பதன் விளக்கத்தை பயிற்சியுடன் உங்களுக்கு வழங்க முடிவு செய்துள்ளேன். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. அனைவரும் தவறாமல் அந்த கூகுள் மீட் ஆப்பை இன்ஸ்டால் செய்து வருகின்ற புதன்கிழமை இரவு 8 மணிக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்பதன் விளக்கத்தை தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பயனையும் பதிவிடவும். மேலும் நமது மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. அதேபோல் தினமும் ஆன்லைனிலும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த பயிற்சிகளை பெற விரும்புபவர்களும் மற்றும் ஈரோடு பூஜையில் கலந்து கொள்ள விரும்புபவர்களும் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். மேலும் ஈரோடு மாநகரில் 30/7/2023 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு நடக்கவிருக்கும் பூஜையை தொடர்ந்து மந்திர உபதேசம் உங்களுக்கு கொடுக்கவும் நான் முடிவு செய்துள்ளேன். மந்திரங்கள் என்றால் என்ன, மந்திரங்கள் நம் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கிறது என்பதனை தெளிவான விளக்கத்துடன் பயிற்சியாகவும் தர முடிவு செய்துள்ளேன். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஈரோடு மக்கள் அனைவரும் என்னுடன் இணைந்து முறையான பயிற்சிகளை கற்று உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.